ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து தீரனுக்கு லஞ்ச் வந்து நம்ம பேக் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் அவனுக்கு வந்து லஞ்ச் பேக் பண்ண போகிறாங்க. ஏன்னா அவனுக்கு ஸ்கூலிலே லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டுடுவான், அவனுக்கு ஸ்கூல்லே எல்லாம் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. நம்ம டெய்லி அவனுக்கு சமைச்சு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இன்றைக்கி வந்து அவங்க ஸ்பெஷலாக க்ரீன் ஹவுஸுக்கு வந்து வெளில போக போகிறாங்களாம். அதாவது க்ரீனரியாக இருக்கக்கூடிய ஒரு ப்ளேஸுக்கு வந்து போக போகிறாங்க, அதாவது பொட்டானிக்கல் பார்க் மாதிரி. ஸோ அதனால் அவனுக்கு பிடிச்ச ஸ்பெகட்டியும் அப்புறம் பார்த்திங்கன்னா மீட் பால்ஸும் தான் செஞ்சுருக்கேன். ஸோ அவனுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு டிஷ்ஷு இது. ஸ்பெகட்டிக்கு பார்த்திங்கன்னா லைட்டாக கொஞ்சம் கிச்சாப் அப்புறம் பார்த்திங்கன்னா ஆனியன் அண்டு இதை மட்டும் போட்டு சாட்டே பண்ணிவிட்டு மீட் பால்ஸையும் கொஞ்சம் லைட்டாக சாஸில் போட்டு சாட்டே பண்ணி நான் அப்படியே வச்சுட்டேன். பையன் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு வந்துடுவான். அப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் சின்னதாக கவுண்டர் டாப் கார்னர்லாம் ஒதுங்க வச்சுட்டு அவனை பையனை பிக்கப் பண்ணுறதுக்கு நான் கிளம்பிட்டேன். ஸோ பிக்கப் பண்ணுற போகிற வழியில் வந்து இந்த டாய் வந்து பார்த்தேன். அவனுக்கு கொஞ்சம் ஸ்நாக் வாங்கிட்டு, ஸோ அவனுக்கு வந்து இந்த டாய் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. என்ன வாங்கிட்டு வந்திருந்தேன்னு பார்த்திங்கன்னா சினமன் பந்தம் வாங்கி அன்றைக்கி ஸ்நாக்குக்காக